அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த சவுத் இந்தியன் ஃபிலிம் விமன்ஸ் அசோசியேஷன் இந்த பெண்களுக்கான அமைப்பு மிகவும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். என்ன இங்கே மதிப்புக்குரிய காந்தமால் அவர்கள் பேசும்போது உழைக்கும் பெண்களுக்கு இருக்கிற சிரமத்தை பற்றி அவங்க சொன்னாங்க. என்னென்ன சிக்கல்? வீட்டுக்கு போனாலும் சிக்கல், வேலை செய்கிற இடத்துலையும் சிக்கல். அப்போ இதிலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அதாவது ஒரு முடிச்சு எப்படி விழுந்தது அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த முடிச்சை நம்ம அவுக்க முடியும். அந்த முடிச்சு எடுக்கிறேன்னா அந்த முடிச்சு எப்படி விழுந்தது அப்படின்னு தெரியணும். இது என்னுடைய கருத்து. சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயம், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், இந்த எல்லா பேராலையும் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அதுக்கு காவலுக்குத்தான் ஜாதி, மதம், கடவுள் என்ற கற்பனை கருத்தியல் இதையெல்லாம் வச்சிருக்காங்க. இது என்னுடைய கருத்து. அதனால இதிலிருந்து விடுபடுங்க அப்படின்னா பெண்கள் முக்கியமாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம், தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய பெண் ஏன் அடிமையானாள், ஏன் அடிமையானால், எப்படி அடிமையானால், எதற்காக அடிமைப்படுத்தப்பட்டாள் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிட்டா தான் அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும். இந்த இடத்துல அந்த நாட்டியமாடி அவங்க கோட்டீஸ்வரி அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்தை முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து டான்ஸ் எவ்வளோ கஷ்டங்கிறது என்ன மாதிரி ஹீரோக்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து டைரக்டர் கிட்ட எல்லாம் சண்டை போடுவோம், எங்க பாட்டுக்கும் வாயாச்சு எப்படிங்க டான்ஸ் ஆடுறது. ஏன்னா இருக்கிறதுலே சிரமமான விஷயம் டான்ஸ் ஆடுறதா. என்ன ரீசன் அப்படின்னா ஃபைட்டுன்னு வச்சுக்கங்களேன், முடியாத விஷயத்துக்கு நம்மளுக்கு டூப் போட்டுக்கலாம், நம்மளுக்கு டூப் போடலாம். அப்புறம் வந்து இப்போ வந்து இன்னைக்கு அந்த ஸ்பீடு பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் 24 ஃப்ரேம்ஸை வந்து நம்ம 20 ஃப்ரேம்ஸ், இல்லை ஸ்ரீராம் சார் 20 ஃப்ரேம்ஸ், 18 ஃப்ரேம்ஸ் வச்சிட்டோம்னா நம்ம பயங்கரமாக வேகமாக சண்டை போடுற மாதிரி தெரியும். ஸோ வந்து முடியாத விஷயத்துக்கு டியூப் போட்டுக்கலாம், ஸ்பீடு பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஃபைட்டில் நம்ம ஃபைட் பண்ணினதுக்கப்புறம் சவுண்டு போடுவாங்க. இதில் போட்ட சவுண்டுக்கு நம்ம ஆடணும். இந்த கொடுமை வேறு இருக்குது இல்லையா? ஏற்கனவே லிரிக்ஸும் மியூசிக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இதுக்கு தான் அந்த மாதிரி ஆடுறேன்னா என் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நம்பிக்கைக்கு தெரியும். நான் வந்து ஹீரோயின் காலை பார்த்துட்டு ஆடுறது, நான் தப்புனாலும் கூட அவங்க மேலே போட்டுருவேன், சார் அவங்க தப்பாடினாங்க அதனால நானும் தப்பா ஆடிட்டேன் சார் அப்படின்ட்டு. இந்த அது மாதிரி இப்போ வந்து அந்த அந்த முக்கியமான பெண்களுடைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டாங்க. அதுக்கு வந்து இந்த மையத்தை சேர்ந்த இந்த ஆரம்பித்த தோழர் ஈஸ்வரி அவர்கள், ஏஞ்சல் அவர்கள், மதுமிதா அவர்கள் எல்லா பேரையும் சொல்ல முடியல. அதில் முக்கியமான அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது மூணு பேருடைய கிளிப்பிங்ஸுக்காக சொல்கிறேன். கௌசல்யா சங்கர், அனிதா, அந்த அனிதா போடல டாக்டர் அனிதான்னு போட்டாங்கல்ல, ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் தோழர் பாலபாரதியுடைய கிளிப்பிங்ஸ் வந்து நினைக்கிறேன்ல, பாலபாரதி எப்படிப்பட்ட ஒரு, அதாவது அப்படியெல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாரும் இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், பாலபாரதியை போன்ற 234 எம்எல்ஏ அங்கே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அவங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட்டாகவே தெரியாதுல்ல, தெரியாது. நம்மளுக்கு நல்ல கண்ணையாவே தெரியல, பாலபாரதி அம்மா தெரியாது. என்ன செய்யறது, அப்படி நம்ம வளர்த்துருக்குறோம். இங்கே மம்முட்டி சார் சொன்னார் கேரளாவில், நாங்கள் சிஎம் சினிமா தியேட்டரில் தேடாது. அதான் ஓகே, எங்கேயும் எடுத்துகிட்டு போக வேண்டி. இங்கே முக்கியமாக இல்லை, முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். என்னென்னா அண்ணல் அம்பேத்கருடைய வளர்ச்சியை பற்றி நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை பற்றி ஏன் சொல்லணும்னா, அவர் மிகவும் தாழ்ந்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். பிறந்து இந்த தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, ஏமாற்றப்பட்ட மக்களுக்காக போராடணும்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்ட உடனே இறங்கி போராடல, அவர் தன்னைத்தானே வளர்த்துக்கிறாரு. லண்டனில் போய் படிக்கிறாரு, தன்னைத்தானே வந்து கல்வியிலும் புது அறிவிலும் பொருளாதாரத்திலும் தன்னை வளர்த்து கொண்டு தன் மக்களுக்காக போராடுகிறார். சட்ட மேதைன்னு பேர் வாங்குறாரு. அதனால் இங்கே இருக்கிற இளம் இயக்குநர்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நீங்கள் வந்து சமூகத்துக்காக போராடும் போது, உரிமைக்காக குரல் கொடுக்கும் போது உங்களையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருங்க. கல்வியாலையும் அறிவாலையும்
பொருளாதாரத்தில் இவங்க வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து இறங்கி போராட முடியும். நம்மளே கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம குரல் கொடுக்கறது கஷ்டம். நம்ம பொருளாதார சிக்கல் இருக்கில் நம்ம எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியும்? அதனால் பொருளாதார சிக்கலேருந்து வெளியே வர அளவுக்கு உங்களை நீங்களே வளர்த்திக்கணும் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். ஏன்னா அப்போ தான் அதே மாதிரி இங்கே வந்து குறிப்பாக டைரக்டர்ஸ் அத்தனை பேருக்கும், அது வந்து ஆண்கள் பெண்கள் நான் இனம் பறிக்க விரும்பலை. ஒரே ஒரு விஷயம், எனக்கு பல நல்ல விஷயங்கள் மக்கள் தலை எம்ஜிஆர் படத்தில் இருக்கிற பாட்டிலிருந்து எடுத்துக்குவேன். அவர் ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும், ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாரமா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ரசிகர்கள் தேவை நம்மளுக்கு வந்து, நம்மளுடைய கலை வடிவத்துக்கு பாடமும் கற்பிக்கணும், அதே நேரத்தில் அதை ரசிக்க வைக்கவும் தெரியணும். அதனால்தான் அவருடைய படத்தில் பூரா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உரிமைக்காக குரல் கொடுத்த பாடல்கள், பொது உடைமை சித்தாந்தத்தை எடுத்து சொன்ன பாடல்கள். ஆனால் அந்த படம் அத்தனையுமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடையும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாலு செவத்துக்குள்ள ஒரு நாலு பேர் பார்த்துட்டு போயிட்டு அந்த படத்தினால் எந்த பிரயோஜனம் இல்லை. பொருளாதார ரீதியாக வெற்றியும் பெற வேண்டும், நாம் சொல்ல வந்த கருத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும். அதுதான் சரியான ஒரு கலை வடிவமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த உரிமைக்காக போராடுறவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். வாழ்க்கையிலும் சரி, உரிமைக்காக போராடும் போதும் சரி, சமூகத்துக்காக குரல் கொடுக்கும் போதும் சரி, நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சியை தொலைச்சிடக்கூடாது. நேற்று நான் வரும்போது மறுபடி வாத்தியார் படம் தான், ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம், ஆயிரத்தில் ஒரு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு பேட்டியில், இல்லை பி சி ஸ்ரீராம் சாருக்கு பிடிச்ச படம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடித்த ஆயிரத்தில் ஒருவன். பொதுவாக அந்த ராஜாராணி படத்தில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மையக்கதை எதுவாக இருக்கும்னா, சர்வாதிகாரியிடமிருந்து நாட்டை மீட்டெடுப்பது, மக்கள் விடுதலை, கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பது, அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஆயிரத்தில் ஒருவன் படத்துலேயும் கூட ஒரு கொடுங்கோலன் சர்வாதிகாரியாக இருக்கிற மனோகர் சார் தான் நடிச்சிருப்பார். அவர்கிட்ட இருந்து அந்த நெய்தல் நாடு மீட்டெடுக்கிறத கதை. அது கிளைமேக்ஸில் வந்து அடுத்த நாள் பெரிய போர் வரப்போகுது, அந்த போர் வரப்போதும் கூட அடுத்த நாள் சண்டை, அதில் எவ்வளோ பேர் உயிரோடு இருப்பான்னு தெரியாது ஒரு போர் வரும்போது. இருந்தாலும் கூட அந்த போர் வீரர்கள்லாம் போராளிகளெல்லாம் கப்பல் மேல் தளத்தில் ஆடி பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கப்பலுக்கு கீழே இருக்கிற ரூமில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு சீன் வரும். அப்போ ஜெயலலிதா ரொம்ப சேடாக இருப்பாங்க. அவர் கேட்பார், என்ன பூங்குடி ஆழ்ந்த ஆலோசனை ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல் தெரிகிறது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, ஜெயலலிதா மேடம் நாளை போர் முரசு கொட்டவிருக்கிறதே அப்படிம்பாங்க. கொட்டட்டுமே, வழக்கம் போல் வெற்றி நீரிக்குத்தான் அப்படிம்பாங்க. எதிரிகளை நாம் அவ்வளவு சுலபமாக எடை போட்டு விட முடியாது ஜெயலலிதா சொல்லுவாங்க. அதுக்கு அவர் தலைவர் சிரிச்சுட்டே சொல்லுவார், மேலே பார்த்தாயா நன் நண்பர்களே, நம்முடைய நண்பர்களின் சந்தோஷத்தை பார்த்தாயா, அவர்களுக்கும் பெண்டு பிள்ளைகள் உண்டு. நாளைய போரில் எவ்வளவு பேர் மிஞ்சுவார்கள் என்று இப்பொழுதே உறுதியாக கூற முடியாது. இந்த உண்மை அவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆடி பாடுகிறார்கள் பார்த்தார. சமூகத்துக்காக ஒப்படைத்தவர்கள் மரணத்தை உறக்கமாகவே கருதுவார்கள் அப்படின்னு ஒரு சீன் வரும். அதாவது நாளைக்கு சண்டை வரப்போது எவ்வளவு பேர் உயிரோடு இருக்க போறான்னு தெரியல, இருந்தாலும் வந்து அன்றைய மகிழ்ச்சியை வந்து அவங்க தவற விடுறதில்லை. இந்த ஒரு காட்சி வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு காட்சி. இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுற விஷயங்கள். அதனால் இந்த மையத்திற்கு, இந்த பெண்கள் அமைப்புக்கு நான் வந்து உறுதுணையாக இருப்பேன். நிச்சயமாக வந்து என்னாலான எல்லா விதத்திலையும் நான் மிகப்பெரிய அளவு துணையாக இருப்பேன். இந்த நேரத்தில் கதைக்கு தேவைப்பட்டதுனால செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்கிறியான்னு பாடின பாட்டுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன திருப்பி நீங்கள் பாடினா செந்தமிழ்நாட்டு தமிழ் மோனே ஜீன்ஸ் உடுத்தி ரஞ்சித் அழகா சொன்னார், எல்லா நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளுக்கும் பெண்களுடைய ஆடையை வந்து காரணமாக சொல்றது, நீ யார், நீ யார் அப்படிங்கிறத நான் ஆண்களை பார்த்து கேட்கும் கேள்வி. அவர்களுடைய உடையை அவர்கள் வடிவமைத்துக் கொள்வார்கள், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்படி ஒரு ஒரு எழுச்சியான ஒரு இயக்கம், ஒரு மையம் ஆரம்பித்தது, அதுவும் வந்து அவங்க காந்தம்மாவை கூப்பிட்டு கௌரவிச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மையம் மிகப்பெரிய அளவில் வளர வேண்டும், பெண்களின் உரிமைகளுக்காக சரியான முறையில் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஒரு சமூகமுடைய கவனம் திரும்புறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம பெரியாரை பற்றி பெண்ணே அடிமையானால் பேசுகிறோம், அம்பேத்கரை பற்றி அவர் தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்களாவதில்லையான்னு பாட்டு வர்றதில்லை, உண்மை அறிந்தால் பாட்டில் அப்படி நல்ல விஷயங்களை சொல்லும்போது கவனத்தை திசை திருப்பி. இப்போ வந்து இந்த ரெண்டு வார்த்தையை சொன்னு வச்சுக்கலேன்,
கை தட்டுவாங்க, சிரிப்பாங்க, இவ்வளோ மீடியா இருக்குது, அதையே கிளிப்பிங்கில் போட்டான்னு வச்சுக்கங்களேன், சொல்ல வந்த விஷயம் போயிடும். நல்ல விஷயம் இருந்தாலும் தயவு செய்து வந்து, இல்லை உண்மையாக தான், நம்ம கலையை கலையாக பார்க்க வேண்டும், கருத்தை கருத்தாக பார்க்க வேண்டும், கொள்கையை கொள்கையாக பார்க்க வேண்டும், உரிமை விஷயத்தை உரிமை விஷயமாக பார்க்க வேண்டும். இருந்தாலும் நீங்கள் ஆசை, அப்புறம் மறுபடியும் அடுத்த டைலாக் போய் சொல்லுவீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்க, அது என்னது ஒரு பெரிய ஜனா பணத்தை நீ தான்டா பார்சல் பண்ண, தகடுங்கம்மா தகடு தகடு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்துட்டு ஒரு மூணு விஷயம், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு வேணும், வந்துட்டு ஃபஸ்ட்டு அவேர்னஸே இருக்காது. இப்போ யாருமே வந்துட்டு இவங்களை நம்ம தாழ்த்தி இது பண்ணணும், இவங்களை நம்ம ஒழுங்காக ட்ரீட் பண்ணக்கூடாது, அந்த இதில் வரதில்லை. பட் வந்து விழிப்புணர்வே வராது. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து யூ ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட், நம்ம வந்துட்டு அப்படி தானே அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ரோஹிணி மேம் சொன்ன மாதிரி வந்துட்டு லைக் சின்ன சின்ன விஷயம், இவங்க வந்துட்டு இன்வைட் பண்ண வரும்போது வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இல்லை, இப்போ மிச்ச இதுலலாம் வந்துட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு சிம்பிள் ஃபெசிலிட்டிஸ். அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக அது அதனால வந்துட்டு ஒரு பெரிய காஸ்ட்டோ ப்ரொடக்ஷனே மாத்திர நிலைமைக்கு இல்லை. ஜஸ்ட் ஒரு ஒரு கோ கேன் இல்லைன்னா வந்துட்டு இப்போ அந்த அம்மா இருக்காங்களே, இப்போ பாத்திரம் தைக்கிறவங்க அவங்களாம் வந்துட்டு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பேசிக்கலாக ஒரு விழிப்புணர்வு கொடுக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, இப்போ புதுசா பெண்கள் வராங்கன்னா வந்துட்டு இப்போ நான் காலேஜஸ்லாம் போறோம், காலேஜஸ்லாம் வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ்க்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு லைட்டா ஒரு பயம் ஒரு தயக்கம், சேஃபாக இருக்குமா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சேஃபாக இருக்குமான்ட்டு. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு அவங்கள அப்ரோச், ஒரு சங்கோச்சம் இருக்கும் நம்ம வந்துட்டு என்ன போயிட்டு யார் அப்ரோச் பண்ணுறது என்னன்ட்டு, அதுக்கும் இந்த ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்துட்டு. அண்ட் எப்போவுமே ஒரு தனியாக ஒருத்தர் வந்துட்டு ஏதாவது ஒரு கேட்டால் ஒரு உரிமைக்கு இது பண்ணால் அதுக்கு அவ்வளோ பவர் இல்லை, பட் ஒரு சங்கம்னு வந்தாலே ஒரு பயம் இருக்கும், ஒரு வேலிடேஷன் இருக்குது. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஹோல் டீமை நினச்சா ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ். இதில் ஆம்பளைங்களா நம்ம இவ்வளோ நாளாக ரொம்ப பேசிட்டோம், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப கருத்து சொல்லிட்டோம், இனிமேல் நம்ம குவைட்டாக இருக்க வேண்டியது, சவுத் இண்டியன் ஃபிலிம் விமென்ஸ் அசோசியேஷன் பேச வேண்டிய காலம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. சவுத் இண்டியன் ஃபிலிம் விமென்ஸ் அசோசியேஷனுக்கு என் வாழ்த்துக்கள். இதுக்கோசம் ரொம்ப மெனக்கட்டாங்க அவங்க, பல தடவை என் கூட வந்து ஆலோசனை பண்ணி எல்லாரையும் மீட் பண்ணி, ஏன்னா என்னோடய வாழ்க்கை பயணத்தில் எப்போவுமே ஒரு பெண் ஒளிப்பதிவு என் கூட இருந்திருக்காங்க, ஃபௌசியா, பிரீதா, இப்போ யாமினி. அது என்னுடைய பழக்கமாக வச்சுருக்கேன். காரணம் வந்து என்னன்னு தெரில, எல்லாருமே சிறந்த ஒளிப்பதிவாக தான் இருக்காங்க, அதான் உண்மை. ஃபௌசியாவாக இருக்கட்டும், பீட்டாவாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற யாமினியாக இருக்கட்டும், மேபி அவங்களுக்கு தங்களை வழிகாட்டணும்னு உள்ள வெறி தான் நினைக்கிறேன். ப்ளஸ் பார்வையாளர்லாம் பார்க்கும்போது அவங்க ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. பர்டிகுலர்லி ஃபௌசியா வந்து ரேவதி மேடமோட மித்ரா மை ஃப்ரெண்ட் பண்ணும்பொழுது ஒரு தனித்தன்மை நல்லா தெரிஞ்சுது அதில். அதே மாதிரி பிரீதா வந்து அபியும் நானும் நல்ல நிறைய படங்கள் பண்ணும்பொழுது ஒரு திறமை தெரிஞ்சது பின்னாடி. ஸோ திறமைக்கு பஞ்சம் இல்லை, அதை அங்கீகரிக்க வேண்டியது நாம் தான். நன்றி. பெண்களுக்கான, பெண்களாகவே உருவாக்கப்படுற சங்கம் என்னன்னா, உனக்காக நான் பேசுவேன், நீ பேசக்கூடாது அப்படின்ற சமூகத்தில் வந்து நமக்கான நம்ம உரிமையை நாம் பேசணும் அப்படின்ற இடத்துல வந்து முயற்சிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயமாக நான் பார்க்குறேன். அது இவங்க முன்னெடுக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயமும் கூட. ஏன்னா ஒடுக்குதல் அப்படின்றது வந்து சாதி, மதம், அப்புறம் வந்து பல்வேறு வகையான ஒடுக்குதல் இந்த சமூகத்தில் இருக்கிற மாதிரி, ஆனால் பெண்கள் மீதான ஒடுக்குதல் அப்படின்றது ரொம்ப இயல்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடிவத்தில் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா வந்து அது அப்பாவா, தம்பியா, அண்ணனா, ஏதோ ஒரு உறவுமுறையின் அடிப்படையில் இருக்கிற எல்லா பெண்களுமே வந்து ஒடுக்குதலுக்கு தினம் தினம் ஆளாகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஒடுக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடிவமாக இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த சமூகம்
ஒருத்தரை ஒடுக்குறதுன்றது வந்து அந்த ஒடுக்கப்படுறவர்களே வந்து ஏற்றுக்கிறாங்க. அந்த ஏற்றுக்க மறுக்கிற பெண்களுடைய அந்த ஏற்றுக்க மறுக்கிற குரல்கள் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகாரமாக எதிர்ப்புடையதாக நிச்சயமாக இருக்கும். அந்த குரல்களாக தான் இந்த சங்கம் நான் பார்க்குறேன். நான் இந்த சங்கம் நிச்சயமாக ரொம்ப வீரியமாக செயல்படணும், ஏன்னா ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில். அப்படின்லாம் எல்லா காலகட்டத்திலையும் வந்து பெண்கள் ஒடுக்குமுறை வந்து தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான வடிவங்களில் வந்து எதிர்ப்பு குணம் போராட்ட குணம் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் மாற்றம் அப்படின்றது வந்து நிகழ்தா அப்படின்னா ரொம்ப குறைந்த அளவில், பெர்சன்டேஜ் அளவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பெண்கள் மீதியான பாலியல் சுரண்டல் இருக்குதுல்ல, இதுவும் வந்து ஒத்துக்கொள்ளப்பட்ட வடிவமாக தான் இருக்குது. எல்லாருமே நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், அதை விமர்சனம் பண்ணுறதே கிடையாது, முதல்ல டிஸ்கஷன் பண்ணுறது கிடையாது, அதை பற்றி பேசுறது கிடையாது, யோசிக்கிறது கிடையாது, ரொம்ப இயல்பானதாக இருக்குது. நான் நம்ம பேசுகிறப்ப சொன்னாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்து வேலை செய்கிற எல்லா பெண்களுமே ஏதோ ஒரு வகையில் பாலியல் ரீதியான சுரண்டல்களுக்கு ஆளாக்கப்படுதான் நம்புகிற இந்த சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். எல்லாருமே அப்படி தானா அப்படின்ற யோசனை நமக்குள்ளே இயல்பாகவே இருக்குது. சமீபத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்ட ஒரு பெண்ணை பற்றினா வந்து கமெண்ட் என்னன்னா, அவள் ட்ரெஸ்ஸு ஒழுங்காக சரியாக போடல, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுனதுனால தான் அப்படி நடந்தது. இப்போ குழந்தைன்னா எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்குதுங்க, சின்ன குழந்தை வந்து பாலியல் ரீதியாக மோசமாக வன்கொடுமை செய்யப்படுறாங்க, அப்போ அந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு வந்து காரணமாக இருக்கா, இங்கே நடத்த காரணமாக இருக்கா, குழந்தையோட நடத்த காரணமாக இருக்கா, இல்லை வந்து ட்ரெஸ்ஸு காரணமாக இருக்கா, இல்லை அவளுடைய ஒழுக்க செயல்பாடுகள் காரணமாக இருக்கா, இதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ரொம்ப இயல்பாக பெண்களுடைய பாலியல் வன்கொடுமைக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க மேலே வந்து குற்றம் சாட்டுறது அப்படின்றது வந்து ரொம்ப வழக்கமான, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வடிவமாகவே இருக்குது. இந்த ஏற்றுக்கொள்ளப்படுகிற வடிவம் உடைக்கப்படணும். நம்ம முதல்ல இந்த அக்செப்டன்ஸ்லேருந்து வெளியே போகணும். ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஆட்களாக நம்ம மாறணும். அந்த ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஆட்களாக இந்த சங்கம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து போராடுவதன் மூலமாக தான், தொண்டை கீழே கீழே கத்துறதன் மூலமாக மட்டுமே தான் நம்முடைய உரிமைகள் நாம் பெற முடியும். மற்ற யாரும் நமக்காக உரிமை வாங்கி தரவே மாட்டான். தொடர்ந்து வந்து உனக்கான உரிமை, அதாவது என்ன பிரச்சனைனா வந்து உன்னுடைய பிரச்சனையை என்கிட்ட சொல்லு, நான் பேசுகிறேன் அப்படின்றதே வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. உனக்கு பசிக்குதுன்னா நீ தான் சாப்பிடணும்ல, உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய வழினா நீ தான் சொல்லி அவனை இங்கே வந்து அப்படி சொல்கிறதுக்கான சூழல் இங்கே இல்லைன்னா நம்ம அதை ஏற்படுத்துவோம், அந்த சங்கம் அதை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தோழர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து வந்து வீரியமாக செயல்படுங்க. நிச்சயமாக எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து உங்களோட ஒற்றுமையாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்கிறேன். மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம். இனிமேல் நான் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் ரோஹிணி, ரஞ்சித், உங்கள் ஸ்ரீராம் அவங்கெல்லாம் பேசிட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் முடிஞ்ச உதவி, மாரலி அண்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட் என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அது அசோசியேஷனுக்கு நான் ஃபஸ்ட்டே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அவங்க ஃபஸ்ட் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணும்போதே நான் சொன்னேன். அதோட முக்கியமாக அவங்களுக்கு நான் சொன்னது, நீங்கள் 100 பேரை பார்க்கும்போது ஒரு 2 பேராவது டிஸ்கரேஜ் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க, அதை நீங்கள் காதில் வாங்காதீங்க. பிகாஸ் 100 பேரில் 2 பேருனா 98 தான் 2 விட பெரிய நம்பர். ஸோ அது பாசிட்டிவாக இருக்கும்போது அந்த 2 நெகட்டிவாக இருக்கிற விஷயம் நீங்கள் காதில் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனிவே இவங்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஸ்டார்ட் இந்த அசோசியேஷன் பெரிய அளவுக்கு போனோம். அது ரொம்ப மாற்றங்கள் உண்டாக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு பாசிட்டிவாக ஆண்கள்கிட்ட இருந்துள்ள அந்த சப்போர்ட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. பார்க்கும்போது இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அவங்க மனசுலேருந்து சின்சியராக கொடுக்குற அந்த சின்சியர் சப்போர்ட்டுக்கு இவங்க சார்பில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை கூப்பிட்டதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவங்களுக்கு என்னோடய வாழ்த்து. தேங்க்யூ மேம்.